சினிமா படம் எடுத்தாலே திருநெல்வேலி அப்படின்னு ஒரு தலைப்பு வைப்பார் அப்புறம் மதுரையை சுற்றுத்தி வச்சு ஏதாவது ஒரு ஜாதிய வன்முறை படங்கள் வரும் அப்புறம் தேவர்மாங்க அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்க ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தூங்குவதால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தூங்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆரையும் மலையாளத்தான் தமிழ்நாட்டை ஆளுகுதான் ஏழுதான் வந்தால் கண்ணடுத்து பைங்கிளி இதெல்லாம் யார் சார் பேசினா இந்த எண்ணெயே உருவாக்கப்பட்டதற்கு காரணமே மாநில அரசுகள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றன ஓட்டு வங்கிகளுக்காக இருக்கின்றனங்கிறதுனால தான் எண்ணெயை நீ புகுந்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள் ராகுல் காந்தி ஃபருக் உமர் அப்துல்லா மாதிரி இருக்கலாம் இதுதான் அந்த வரலாறு அந்த குடும்பம் 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 அப்ப அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநில மக்களுடைய ஜனநாயக உரிமையை பார்த்தார் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய முக்கிய செய்திகளை முதலில் பார்ப்போம் நாலு ஆண்டுகளில் நெல்லை மாவட்டத்தில் இருநூத்தி நாற்பது கொலைகள் அதிர்ச்சி தரும் ஆர்டிஐ தகவல் வருவாய் காவல்துறையினரால் பாதிக்கப்பட்டோர் சமூக வலைதள வீடியோக்கள் மூலம் நியாயம் கேட்பது அதிகரிப்பு தமிழர்களை திருடர்கள் என்றாரா மோடி ஸ்டாலின் கண்டன அறிக்கைக்கு பதிலடி தந்த அண்ணாமலை ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு கோவையில் மருத்துவர்கள் வீடுகளில் என்ஐஏ சோதனை தேர்தல் அறிக்கைக்காக தில்லுமுள்ளு செய்தோம் காங்கிரஸ் சசிதரூர் ஒப்புதல் இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள ஒரே நாடு இதழின் ஆசிரியர் ஆன்மீக சொற்பரிவாளர் எழுத்தாளர் திரு நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார் ஸ்ரீடிவி நேர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ராஜேஷ் நம்ம பல முறை இங்கே இதே ஸ்டேட் டிவியில் பேசியிருக்கோம் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்பொழுது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் ஆனால் நமக்கு ரெண்டு விதமான அதிர்ச்சி என்னென்னா சாதாரணமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இந்த திமுக எதுவும் விமர்சிப்பதில்லை ஆனால் அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலேருடைய ஒரு ரிப்போர்ட்டர் அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது சம்மந்தமாக தகவல் வேணும்னு ஆர்டிஐயில் போட்டிருக்காரு அந்த ஆர்டிஐடைய தகவல் வந்து மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னென்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்தே மூணு வருஷம் ஆயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ திமுகவுடைய மூன்று ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி இந்த நான்கு ஆண்டுகளில் இரநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கிறது எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்க நெல்லை மாநகரில் மட்டும் ஐம்பத்தி எட்டு கொலைகள் நெல்லை மாவட்டம் புறநகரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு கொலைகள் நடந்துருக்கிறது இதில் ஆணவ கொலை அப்படின்னு பார்த்தா ஒன்று தான் ஸோ ஜா அந்த ஜாதியை இந்த ஆணவ கொலைன்னு சொல்கிறதுல அது ஒன்று தான் நடந்திருக்கு ஆனால் முன்விரோத கொலைகள் நாற்பத்தி ஐந்து சாதிய கொலைகள் பதினாறு நடந்துருக்கிறது இதில் வந்து மாநகரில் தொண்ணூற்றி ரெண்டு பேரும் புறநகர் பகுதியில் இரநூத்தி நாற்பது பத்தி மூன்று பேரும் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் மீது குண்டர் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற தகவல் அவருக்கு ஆர்டிஐயில் கிடச்சிருக்கு அவர் அந்த ஆர்டிஐ கேட்ட ஒரு பேர் மருது பாண்டி இருநூத்தி நாற்பது கொலைகள் இது சம்பந்தமாக பெரிய அளவில் ஊடகங்கள் விவாதம் நடக்கலை இப்போது வரைக்கும் ஃபிஃப்த்து ஃபேஸில் ஃபோர்த்து ஃபேஸில் மோடி ஜெயிப்பாராங்கிற விவாதம் தான் போயிட்டுருக்கே தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய பல தகவல்கள் ஏற்கனவே டிவிஎஸ்சியில் பார்க்குறோம் இங்கே வந்து கேஸ் எதுவுமே ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுவும் நேற்று நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசணும் இப்பொழுது கொலைகள் இவ்வளவு கொலை நடந்திருக்குது ஆனால் இதுதான் செயலா செயல்படக்கூடிய அரசு அப்படின்னு ஸ்டாலின் மார்த்தட்டுகிறார் இது எப்படி பார்க்குறது சார் செயல்படக்கூடிய அரசு இருக்கிறதுனால தான் சார் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொலை நடந்திருக்கு நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கீங்க அதுக்கு பேர் செயல்படக்கூடிய அரசு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கொலைகாரில் உள்ள தூக்கி போடணும் எண்ணூத்தி எண்பத்தி ஏழு போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா ஏன் இவ்வளவு கொலைகள் நடந்தது பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடியில ஒன்றும் குறையாக நடக்கல பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடியிலையும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கிறது பொதுவாங்க இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு கிட்ட பெயரை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன கெட்ட பேர்னா சாதிய வன்முறையினால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் சினிமா படம் எடுத்தாலே திருநெல்வேலி அப்படின்னு ஒரு தலைப்பு வைப்பார் அப்புறம் மதுரையை சுற்றி வச்சு ஏதாவது ஒரு ஜாதிய வன்முறை படங்கள் வரும் அப்புறம் தேவர்மாங்க அப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற அமைப்புகள் இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க ஏனென்றால் இதன் காரணமாகவே அந்த மாவட்டங்களில் முதலீடுகள் போவதில்லை ஏன் முதலீடுகள் ஏன் கொங்கு மாவட்டத்துக்கு போவது கொங்கு ஏரியாவுக்கு போகிறது ஏன் தென் மாவட்டங்களுக்கு போகலை அப்படின்னு கேட்டால் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு வருகிறது ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஆனால் அங்கே முதலீடு இல்லை முதலீடு இல்லை ஏனென்றால் அந்த மொத்த மக்களும் அந்த ஜாதியை வைத்து தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் இப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் மிஷினரி எங்கேயும் இல்லை சார் அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தால் தான் சார் மிஷினரிக்கு உள்ளே போக முடியும் அப்போது எந்த கொலை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ஜாதிய வன்முறைன்னு எடுத்து பார்த்தாலும் அதற்கு பின்னாலே எங்கேயோ ஒரு மிஷினரியினுடைய சதி இருப்பதாக ஒரு சின்ன விரல் புகைப்படுகிறது அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அப்போ என்னென்னா அதை பற்றின விசாரணையை காவல்துறை நிறுத்தி விடுகிறது அப்போ தான் அவங்கள கன்வெர்ட் பண்ண முடியும் அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும் ஜாதி ஜாதின்னு சொல்ல முடியும் ஜாதியின் பேரால் ஓட்டு கேட்க முடியும் இது வந்து தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக இருக்கு ரெண்டாவது இந்த கொலைங்கிறதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா இதை தூண்டிவிடக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ பிரபலமான கொலை என்ன திருநெல்வேலி மாவட்டத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஒத்துழைப்படா செய்யப்படுகிறார் இன்னும் அது கொலையா தற்கொலையா என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போது கடைசியாக அது தற்கொலை அளவுக்கு கொண்டு வந்துருக்கு கொண்டு வந்துட்டுருக்குங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் அரசியல்வாதிப்போ அப்பாவு இருக்கிறாரு திறமையம் இருக்கிறாரு ரூபிமானவன் இருக்கிறாரு இது எல்லாம் நீங்கள் பார்த்தா இதனுடைய ரோல் என்னென்னு நீங்களே இந்த பேரில் சொன்னாலே உங்களுக்கு இப்போ மனோ தங்கராஜ் இருக்கிறாரு இந்த பேர் சொன்னால் தரம் விளங்குங்கிற மாதிரி இந்த பேரை சொன்னாலே யார் இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ இவர்கள் இருக்கிற இடத்துல இவர்கள் தான் அப்போது தென் மாவட்டத்தில் அதிகமான கொலை என்றால் அப்பாவுக்கு பொறுப்பு கிடையாதா ரூபிமனோருக்கு பொறுப்பு கிடையாதா மனோ தங்கராஜுக்கு பொறுப்பு கிடையாதா இந்த குமரியானந்தனுடைய பேர்ன்ருக்காரே அவ பொறுப்பு கிடையாதா அப்போது இவர்களும் இந்த அண்ட்ரஸ்ட்டுக்கு ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் அரசியல் தூண்டுதல் இல்லாமல் அதாவது ஜாதியில் சண்டை போடுறான் ஜாதியில் சென்ற போடுறான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இது முதல் கேள்வி இவர்களை காவல்துறையில் தலையீடு இருக்கிறதா இல்லையா யார் சொல்லுவா காவல்துறையினுடைய தலையீடு இருக்கிறது நான் அப்போது அது எதுவுமே கண்டுகொள்ளப்படவில்லை இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அந்த மாவட்டங்களை பற்றிய தவறான கற்பிதங்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது அப்போ என்னாகுது அவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படியாக மாறுகிறார்கள் இதில் இன்னொரு க இது ஒரு சைக்காலஜியும் இருக்கிறது ஐ நான் இந்த ஊருக்காரன்டா ம் அப்படிங்கிற ஒரு இது வருகிறது இது ஒரு சைக்காலஜிக்கல் இது வருகிறது அந்த ஊரில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குளர்ச்சி கோ கூடங்குளம் கிளர்ச்சி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நடந்திருக்கும் ஒரு ஊரையே மூடி போட்டு யாரும் போக முடியாமல் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அந்த ஏரியாவில் நிறைய நோ கோ சூன்லாம் இருக்குது அப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் தான் ஒரு கன்வர்ஷன் நடந்தது நீங்கள் எயிட்டிஸ் எடுத்து பார்த்தா மீனாட்சிபுரம் கன்வர்ஷன் நடந்தது மீனாட்சிபுரம் கன்வர்ஷனுக்கு பின்னால் என்ன இருந்தது ஜாதி தான் இருந்தது வேற எங்கேயும் இவ்வளோ பெரிய கான்வெர்ஷன் கன்வெர்ஷன் இல்லை ராமநாதபுரத்தில் கன்வர்ஷன் நிறைய இருந்தது அதுக்கு பின்னால் என்ன இருந்தது ஜாதி தான் இருந்தது ஸோ கன்வர்ஷன் எங்கே இருக்கிறதோ அங்கே ஜாதிகள் உயிரோடு இருக்கிறது ஜாதிகள் எங்கே உயிரோடு இருக்கிறதோ அங்கே வன்முறை அதிகமாக இருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமாக நாம் தெரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி ஸ்ரீடிவி நேயர்களுக்கு இந்த தென் மாவட்டத்தை பற்றி ஒரு பார்வை வர வேண்டும்ங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன் சினிமாவை எடுத்தால் கூட ஒரு பாரதி ராஜாவோ மற்றவங்களோ எடுத்தால் அந்த தென் மாவட்டத்தை அப்படி தான் காமிப்பாங்க இதுக்காகவே அவர்களை எதிர்த்து மதுரையில் எனக்கு ஞாபகம் இருக்குது மதுரையினுடைய அந்த மடிஷியா பீப்புள் வந்து ஒரு அப்பீலை கொடுத்துருந்தாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு இப்போ இந்த புதிய தலைமையினுடைய செய்தியாளர் செய்தியாளர் அவர் நான் பாராட்டுறேன் ஆனால் அவர் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு மூணு வருஷமான கேட்டானா திமுக காரன் என்னை தூக்கி உள்ளே போட்டுருவான பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க ஆளுங்கட்சி திமுக அவருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படின்னு கேட்டாங்க கேட்டிருந்தாரு அவர் எடுத்த தலையில் தொங்க விட்டு நீ அதை கட்சி அதுன்னு ஆக்கியிருப்பான் ஏன்னா அந்த அதாவது அந்த கட்சியினுடைய அந்த ஓனர் டிவியினுடைய ஓனர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த டிவி வந்து எந்த கட்சிக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் இருக்கிற ஆங்கர்லாம் எவ்வளவு கொடுமையான திமுக ஜால்ராக்காரன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தினாலே அது கட்டுப்படுத்த முடியலங்கிறதும் பல இடங்களில் சொல்றதையும் சொல்லப்பட்டு வருகிறது நிறுவனம் அதாவது அவங்களால எடுக்க முடியல எடுத்தால் திருப்பி அவங்களுக்கு திருட்டணி வருது சார் அன்னைக்கு அங்கே இருக்கிற மெயின் ஆங்கர் எனக்கு சொல்லப்பட்டது ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷனில் தான் வந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த இம்ப்ளான் பீப்புள் ஜெ இளைண்ட் அப்படிப்பட்ட அந்த ஆங்கர் அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் தைரியமாக ஆகியனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு மூணு வருஷம்னு கேட்காம நாலு வருஷம்னு கேட்டார் ஏன்னா ஒரு வருஷம் ஏடிஎம்கே இல்லையா ஏடிஎம்கே பிரிந்து சேர்த்து சொல்லலாம் ஆனால் இந்த ஃபிகர்ஸ் இருக்கு இது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இருக்காது நான் நம்புறேன் ஆனால் பார்க்கணும் இப்போ இது வந்ததுனால இதே புதிய தலைமுறைக்கு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் நியாயமான முறையில் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி ஒரு ஆர்டிஐ போட சொல்லுங்க ஆர்டிஐ போட்டால் தமிழ்நாடு முழுக்க எத்தனை கொலைகள் வந்திருக்கு ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கும் அப்போ நீங்க தானே இந்த ஆட்சியை தாக்குபடி எல்லாம் அது பிடிச்சி இதை பிடிச்சி இதுதான் சமூக சார் நாங்குநேரி இருக்கு சார் நாங்குநேரில் அந்த சிறார் தானே சார் விட்டுனாங்க அந்த குழந்தை இன்னைக்கு நல்லா படிச்சு மார்க் வாங்கினதா இல்லையா இப்போ இதுல என்ன சொல்றாங்க ஜுவனல் அரஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொலை சம்பவம்னால நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பது கொலையில் நாற்பத்தி எட்டு ஜுவேனை நடந்தது என்ன அது பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தானே நல்ல வேலை தாக்கப்பட்ட மாணவன் இன்னைக்கு நல்லபடியாக மார்க் வாங்கியிருக்காங்கிறது வேற விஷயம் அப்போது இது யாரோ ஆட்சியில் நடந்தது திமுக ஆட்சியில் தான் நடந்தது அதனால ஜாதி அரசியலும் பிரிக்க முடியாதது திமுகவும் ஆட்சியாளருடைய வன்முறையும் பிரிக்க முடியாதது அதனால் இதையெல்லாம் ஏதோ ஒரு கொலை என்று சொல்ல முடியும் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு விஷயம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டத்தோட இதே மாதிரி எண்ணற்ற கொலைகள் அப்படின்னு வந்தபோது அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி என்ன சொல்லுகிறார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க இது எல்லாத்துக்குமே ட்ரக்கு காரணம் இல்லை தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான கொலைகள் நடந்தது அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுத போய் ஒன்று அவர் சொல்கிற டக்கு மட்டும் இல்லை ஏதோ ஜாதிய கொலைகள் என்ன தெரியுமா குடும்ப கொலைகள் என்ன தெரியுமா சொத்துக்காக அப்படின்னும் பெரிய பெரிய லிஸ்ட் ஒன்று வாசிச்சார் லிஸ்ட்டு வாச்சு சார் என்னென்னா நீங்கள் என்ன லிஸ்ட்னாலும் வாசிங்க சார் நம்ம முன்னாள் டிஜிபி நடராஜன் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லி தினமணியோ கட்டுரை என்று எழுது அதில் என்ன சொல்லியிருக்காரு சார் இது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியராக இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கேன் கொலை எதுக்காக நடந்தானே ட்ரக்குக்காக நடந்தானே ட்ரக்கு இல்லைன்னு நடந்தானே ஓ வேணா ட்ரக்குக்காக நடந்தால் தமிழ்நாடு முழுக்க தனியாக ஒன்று எடுப்போம் எடுக்க வேண்டாம்னு அர்த்தம் மொத்தத்தில் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறவர் யார் மான்மிகு முதல்வர் அவருக்கு பாவம் எலக்ஷன் முடிஞ்சோடனே ரிஸ்ட் தேவைப்பட்டது கொடைக்கானல் போயிட்டார் அவர் பையனுக்கு ரிஸ்ட் தேவைப்பட்டதோ லண்டன் போயிட்டார் எதிர்கட்சி தலைவர் அவர்மெண்ட்டு இதை பார்த்து கேரளாவை பார்த்து போயிட்டார் சார் இவ்வளோ தான் சார் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி எனக்கு எப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிற கிரகங்கள வச்சு தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு ரெஸ்ட் ஆகுமா இல்லையா அதுதான் பிரச்சனை பெரும்பாலும் ரெஸ்ட் இருக்கார் தமிழ்நாடு ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதில் சவுத்து ரொம்ப சவராயிட்டிருக்கு அதனால தெற்கிலிருந்து அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை தெற்குலிருந்து ஒரு குரல் தெற்கில் இருந்து ஒரு குரல் செங்கோட்டையை எச்சரிக்கிறது அப்படித்தான் எனக்கு தோணுது சமீப காலமாகவே இந்த சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் பலர் அழுதுகிட்டு புகார்களை சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான புகார் என்ன இருக்குன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார மட்டத்தில் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறார்கள் ஒரு புகார் சொன்னோன்னா அதை ஏற்கக்கூட தயாராக இல்லை மாறாக அவர்களுக்கு கொலையை மிரட்டல் விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே கேஸ் கொடுத்தா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவாக போடுறாங்க அப்படி இரண்டு வீடியோக்கள் சமூக வலைதளம் தான் பரபரப்பாக இருந்தது ஒன்று வந்து என்னென்னா திருப்பத்தூர் அந்த இதுலேருந்து அந்த லேடி போலீஸ் அவங்க வந்து சிஏஎஸ்எஃப்ல இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க குடும்ப பிரச்சனை தான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பிரச்சனை தான் சொத்து தகராறு ஆனால் காவல்துறை நான் ஒரு போலீஸ் அந்த இதிலே சிஏஎஸ்எஃப்ல இருந்தால் கூட காவல்துறை எங்கள் குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறது ஒரு பக்கம் பணம் வாங்கிட்டோம் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் சரி வருவாய்த்துறை அங்கேயிருந்து சர்வேயர் வராரு அவரும் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்னால் இதனால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் பாதுகாப்பு இதில் இருக்கிறேன் ஆனால் மன உளைச்சலில் இருக்கிறேன் நான் சூசைடு பண்ணிவிடுவணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க பேசுகிறாங்க இன்னொரு ரொம்ப பரபரப்பாக இருந்த வீடியோ வந்து என்னென்னா கடலூர் பரணி புத்தூர் அப்படிங்கிற இடத்துல விஏஓ இருந்தவர் கிரண்ராஜ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பட்டா மாறுதலுக்கு ஐநூ ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி செல்வகாந்தன் அப்படிங்கிறவர் அவரும் சமூக வலயத்தில் நான் எல்லா இடத்துலையும் போய் கேஸ் கொடுத்து போகிறேன் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மாறாக எனக்கு மிரட்டல் விடுறாங்க ஒரு ப என்னுடைய சொத்து அதை பட்டா மாற்றுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டே அந்த பேசின வீடியோவை பார்த்துட்டு உடனே தடாலடி முதல்வர் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவு ஊடகம் வந்து ஒரு சாமானியருக்கு செவி சாய்த்த முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு ஸோ இந்த நடவடிக்கைக்கு அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு இது போல் ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ கலெக்டர் பேசிட்டார் அப்படிங்கிறதுனால இந்த பிஆர் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாதீங்க மாறாக அந்த துறையில உண்மையாக யார் களை எடுக்கணுமோ லஞ்ச ஊழல் இல்லாமல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பது தான் ஒரு முதல்வருக்கு சரியான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி படிக்கிறீங்க பார்க்குறீங்க ராஜேஷ் ஒரு விஷயத்தில் நான் இந்த அறப்போர் இயக்கத்தை நான் பாராட்டுவேன் ஆனால் எனக்கு அது மேலே உள்ள ஒரு குறைபாடு என்னென்னா அதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இடதுசாரி நக்சல் எண்ணம் கொண்டவர்கள்ங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு ஆனாலும் கூட பல எக்ஸ்போஸ் அவங்க தான் வெளியில் கொண்டு பல எக்ஸ்போஸ் அவங்க தான் வெளியில் கொண்டு வராங்க அதுக்காக நம்ம அவங்கள பாராட்டலாம் அது கொள்கை ரீதியான சில பிரச்சனைகள் அவங்ககிட்ட இருக்கே தவிர நான் இந்த லஞ்ச ஒழிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர்களால் திமுக அரசாங்கத்தை ஒரு லெவலுக்கு மேலே இழுக்க முடியுதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏற்கனவே முன்னால் சொன்ன கேள்விக்கான பதில் அது இங்கேயும் தொடர்கிறது நீங்கள் காவல்துறை முதல்வர்கிட்ட இருக்குது ஒரு காவல்துறையினுடைய ஒரு ஊழியர் வந்து அதே யூனிஃபார்ம் போட்டு அழுது கொண்டு அது ஒரு பெண் ஊழியர் நான் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன என்னுடைய துறையே உதவி பண்ணவில்லை தாசில்தார் உதவி பண்ணவில்லைன்னு சொன்னாங்கன்னா இது என்ன அரசாங்கம் அதே மாதிரி கடலூரில் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு இதில் என்ன புரிந்து கொள்ள முடியும்னா ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நான் சொன்னேன் பாருங்கள் எந்த விஷயத்தையும் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை காவல்துறை கொண்டது எந்த டிபார்ட்மெண்ட்டையும் இப்போ கண்டுகொள்வது இல்லைன்னு அர்த்தம் எந்த டிபார்ட்மெண்ட்டையும் எதை கேட்டாலும் கட்சிக்காரர்கள் சொன்னாமல் எந்த ஃபைலும் எந்த ஆஃபீஸ்லையும் நகல்றதில்லை அதுதான் உண்மை அதனால அதுதான் அப்படி இருக்குது வாராங்க டீ குடிக்கிறாங்க நீங்கள் அந்த அரசு ஊழியர்களை பற்றி நீங்கள் நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க திமுக ஆட்சி வந்து வச்சுன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு தைரியம் தனாவட்டு தன்னம்பிக்கை எல்லாம் வந்துடும் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் மேலேருந்து உத்தரவு வந்தால் செய்வார்கள் பணம் கேட்குறவங்க மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார்பரேஷன் மேயர் அவங்க தப்பை ஒரு ஆள் வெளியில் கொண்டு வந்ததுனால அவங்க வீட்டை காலி பண்ண வச்சு எல்லாம் பண்ண வச்சு அந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி நிறைய ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் யாராவது போலீஸில் போய் புகார் செய்தால் புகார் செய்தவளுமே தான் முதல் விசாரணை வருகிறது புகார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க வீட்டில் ராத்திரி போய் கதவை தட்டே அவங்கள மிரட்டுறாங்க இந்த செய்திகள்லாம் நாம் நிறைய பார்த்துருக்கோம் அப்போ யார் புகார் செய்ய முடியும் அப்போ நேரடியாக புகார் செய்ய முடியவில்லை அப்படின்னா அவங்க மன கொதிப்பு என்ன ஆகுதுன்னா அவங்க சோசியல் மீடியாவுக்கு வராங்க சோசியல் மீடியாவில் வந்தால் தீர்வு வந்துடுமா வராதான்னு தெரியல அதுவும் அவங்களுக்கு அதுவும் ஒரு தற்கொலைக்கு சமம் அல்லது கொலைக்கு சமம்னு அவங்களுக்கு புரியும் ஆனால் வேறு எங்கே போவாங்க அவங்க அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் யாராவது ஒரு ஆள் எனக்கு நாளைக்கு சீக்கிரம் எனக்கு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா கூட ஒன்றாட்ட நான் ஃபோன் பண்ணேன் வரலை ஆகையினால் சோசியல் மீடியாவில் கூப்பிட்றேங்கிற நிலவருக்கு வந்தாலும் வரலாம்னு எனக்கு தோணுகிறது அப்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோணும் சோசியல் மீடியா இஸ் பீயிங் மானிட்டட் இந்த அளவுக்கு அப்படின்னு இதுலேயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு கடகடை கடகனை எல்லாம் போகுது ஆனால் என்ன விஷயம்னா டீஸ்டாக் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சின்னால் நிர்வாகமே இல்லாத ஆட்சி என்பதாக தான் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி நிறைய வீடியோ நிறைய நீங்கள் வீடியோக்கள் குறையாக இருக்கலாம் ஆனால் செய்திகள் சமீபத்தில் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள தான் முதல்ல விசாரணைக்கு வைத்தாங்க அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த செய்தி நிறைய வந்துக்கிட்டே இருக்கு அதனால் தமிழ்நாடு அரசு எந்த எதிர்ப்பும் வராமல் செய்தியை முடக்குவதில் இருக்கதே தவிர தீர்வு காணதில் இல்லை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது வந்தால் ஒன்றை ஒன்றை மறு பேசாமல் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அடாவடி அரசாங்கம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை அதனால் இதனுடைய விஷயம் என்னென்னா ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டர் தூங்குவதால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தூங்குகிறது அதுதான் உண்மை ஆகையினால் தமிழ்நாடு மொத்தமாக தூங்கி கொண்டிருக்கிறது தட்டி எழுப்ப போவது யார் இதான் கேள்வி அநேகமாக இந்த ரெண்டாயிரத்தோட இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறமாவது அது தட்டி எழுப்பப்படுமா அப்படின்னு நாம் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறார் அது பேசுபொருளாக மாறி மாறுது அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியை அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரோ அந்த கட்சியுடைய முகத்திரை கிடிபது போல ஆகிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் இருந்தார் மோடி அதில் வந்து குறிப்பாக பிஜேடி அந்த கட்சி குறித்து விமர்சித்தார் இன்னொன்று நம்ம பார்க்குறோம் ஆஃப் பிரதமர் மோடி வந்து கோவில் இந்துத்துவம் இது எல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை தொடர்ந்து கொடுத்துட்டு வரார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி வந்து ஒடிசா அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பூரி ஜெகநாதருடைய கோவில் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த பொக்கிஷ அறை அதோடைய சாவி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு காணா போச்சு அப்படிங்கிறது அது அந்த நேரத்தில் வந்து முதல்வர் நவீன் பட்நாயக்கு எல்லாவுமாக இருந்தவர் வி கே பாண்டியன் ஐயஸ் அவர்தான் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தார் செயலாளராக இருந்தார் அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது ஆகவே அந்த பொக்கிஷ அறையின் சாவி தமிழகத்திற்கு போய்விட்டதா அப்படிங்கிற துணியில் கேட்டார் ஏன்னா பி கே பாண்டியன் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இதுதான் கிடைச்சது சான்ஸு அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எட்டரை கோடி தமிழர்களையும் திருடர்கள் என்கிறாரா மோடி அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை விட்டிருக்காரு அதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை முதல்ல இந்த செய்தியோடைய பேக்ரவுண்டே என்னன்னு தெரியாமல் முதல்வர் வாய்க்கு வந்தது பேசுகிறாரு அவருக்கு பொய்யை தவிர வேறு ஒன்றும் பேச தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஆள வேண்டுமென்றால் அவர் இந்தியராக இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தை ஆள வேண்டியவராக இருந்தால் அந்த மாநிலத்துடையில் பிறந்த ஒரு மனிதரால் தான் அந்த மாநிலத்துடைய முழு பரிணாம விஷயமும் அவனுக்கு தெரிய வரும் அந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தூண்டுவதற்காக அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக மோடி பேசியதையும் ஒரு இனத்திற்கு எதிராக மோடி பேசினாருங்கிற குற்றச்சாட்டு செய்வது இது ஒரு பைத்திய கார்த்தனும் மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியை ஒப்பி பார்க்குறேன் ராஜேஷ் எனக்கு ரெண்டே கேள்வி வாரணாசி கலெக்டர் யார் சார் தமிழர் திருநெல்வேலியே பெருமைப்பட்டுச்சு அப்படி ராஜலிங்கம் ஐஏஎஸ் ஆ அவர் உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் நாமினேஷனை கொடுக்குறாரு சரி வாரணாசி பிரைம் மினிஸ்டர் தொகுதி அந்த இடத்துல ஒரு கலெக்டரை போட வேண்டும் என்றால் யோகிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஏதாவது ஒரு உடன்பாடு வந்திருக்காதா என்ன இருந்தாலும் அப்போ தமிழரை இவர் எங்கே தூக்கி வச்சிருக்கிறார் ரெண்டாவது கேள்வி மணிநகர் யார் தொகுதி சார் அது எப்பொழுது அசம்பிளியில் இருக்கும் பொழுது அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்பொழுது முதல்வராக எந்த மக்கள் சார் இருக்காங்க தமிழர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சார் அப்போ மோடி தமிழருக்கு எதிரானவர் என்ற பொய்ப் பிரச்சாரம் எடுபடவே எடுபடாது எடுபடவே எடுபடாது ஏன்னா நீங்கள் செய்யாதது திருக்குறளுக்கு செய்துட்டாரு நீங்கள் செய்யாததை பாரதிக்கு செய்துட்டாரு நீங்கள் தமிழ் தமிழில் பேசிட்டு இருந்தே இருந்தீங்க ஒன்றுமே செய்யல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு எம்ஜிஆர் வந்தால் எம்ஜிஆரையும் மலையாளத்தான் தமிழ்நாட்டை ஆளுகா ஜெயலலிதா வந்தால் கன்னடத்து பைங்கிளி இதெல்லாம் யார் சார் பேசுனா நீங்கள் தான் பேசுனீங்க இன்றைக்கி சீமான் பேசுகிறேன் நீ மட்டும் யோக்கியமாக நீ தெலுங்குன்னு தானே அடுத்து சீமான் பேச ஆரம்பிச்சிட்டார் ஏ நீ ஜெயலலிதாவை சொன்னியே நீ எம்ஜிஆரை சொன்னியே நீ என்ன தமிழனா நீ சொல்லுங்கன்னு தானே ஆகவே தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனாலும் ஆள வேண்டியது தமிழர் தான் அப்படின்னு சீமான் சொன்னா உன்னு எல்லாரும் கைதுட்டுறாங்க டக்குதானே இதை யார் நீ தானே வளர்த்து விட்ட நீங்கள் தான் ஜெயலலிதாவை கேட்டீங்க நீ தான் இதை கேட்டீங்க சார் தமிழருடைய பெருமை என்றால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேடிக்கையான பெருமை சொல்லட்டுமா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் எழுபதா எழுபத்தாறாயிரம் கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படின்னு இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு சார் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூரி ஜெகநாதரை பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க இல்லையா அதுதான் இந்த கேள்வி இந்த பூரி ஜெகநாதனுடைய பொக்கேஷே அறையினுடைய சாவி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காணாமல் போயிடுது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பத்மநாப சுவாமி அறை இருந்ததா பொக்கிஷம் அதிகமாக வந்ததா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு எல்லாம் பார்த்த ஆகணும்னு எல்லாரும் இருந்தாங்களா அப்போ வேடிக்கை என்ன தமிழ்நாட்டில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அது பொதுமக்கள் பணம் அது மக்களுக்கே கொடு அது பக்தர்களுடைய பணம் அப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன் அப்போ ஆண்டியான ராஜாக்கள் எல்லாம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்துக்கு ஊழல் செய்கிறார்கள் ஆண்டி முத்து ஏன்னா இப்போ ஆண்டி ராஜா பாரம்பரிய ராஜாக்கள் எல்லாம் அவ்வளவு ஒன்றரை கோடி லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கார கோடி பொக்கிஷத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சார் ஒரிசால சாலை பாதுகாத்துக்கப்பட்டு வருகிறது கோயில் அவ்வளவு நல்லபடியாக நிர்வாகம் நடக்கிறது ஆனால் திடீர்னு காணாமல் போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு அன்றைய இன்றைய சீஃப் மினிஸ்டருடைய வயசு என்ன அவர் என்ன நினைக்கிறார் தனக்கு அப்புறம் யார்கிட்டயாவது கட்சியில் யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும் கட்சியை தனக்கு கீழே உள்ளவர்கள் தனது கட்சியை சார்ந்த தனது கட்சியை சார்ந்தவள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க சீனியர் லீடர்ஸ் சீனியர் லீடர்ஸ் இவர் துரதிசுவாசமாக பிரம்மச்சாரியாக போயிட்டார் இப்போ குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அது குடும்ப கட்சியாக மாறலை ஆனால் அவர் என்ன யாரை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தனக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாரு ஆனால் அவருடைய மனைவி ஒடிசா மனைவி தான் கேள்விப்பட்டேன் அப்போ என்ன ஆகுது ஒடிசா மக்கள்கிட்ட ஒரு கோபம் வருகிறது அந்த கட்சிக்காரங்கிட்டேயே கோபம் வருது ஏன் நான் கூட இத்தனை நாள் கட்சியில் இருந்தேன் நான் இந்த மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தனை ஆக்கணுங்கிறதுல என்ன தப்பு இருக்குப்போ எங்கள் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இந்தியாவை இந்தியர் தான் ஆள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு அந்த இன்றைக்கி இருக்கிற அந்த டைனஸ்டி இருக்கு அது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட டைனஸ்டி இல்லைங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது இந்தியாவை இந்தியர்கள் தான் ஆள வேண்டும் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்தை விட தான் ஆள வேண்டும் இதை நீங்களே சொல்லியிருக்கீங்களா நீங்கள் தானே ஜெயலலிதா இவர்களான்னு சொன்னீங்க அந்த வகையில் ஒடிசாவை யார் ஆள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஏன்னா இந்த பிரைம் மினிஸ்டருக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த பிரைம் மினிஸ்டர் குஜராத்தில் இருக்கும்போது குஜராத் பிரைட் அப்படின்னு உன்ன கையில் எடுத்தார் ஓ எடுக்கலாமான்னு கேட்டாங்க எடுத்தார் எடுத்தாரு பிரவாசி குஜராத்தி திவஸ் நடத்தினார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் இன்னைக்கு அதானி அம்பானினா அவங்க குஜராத்தாரங்க தான் இவர் இதுன்னு பேசுவாங்க குஜராத் ப்ரைட் அப்படின்னு கொண்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர் ஆன நாள்லேருந்து அவர் குஜராத் பிரைட பேசினதே கிடையாது நாம் பார்க்க கிடையாது விஸ்வகுரு பாரத் விஸ்வகுரு பாரத்னா பாரத்தினுடைய பிரைட் என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ அவருக்கு எந்த ரோலில் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்போ ஒடிசால என்ன மக்களுடைய பல்ஸ் என்ன ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் வாழ வேண்டும் என்ற பல்ஸ் அவருக்கு இருக்கிறது அதை அவர் பேசும்போது இந்த சாவி காணாமல் போன சாவி யாரிடம் இருக்க முடியும் ஆறு வருஷம் யாரு நிர்வாகத்தில் இருக்கிறார் சிஎம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவர் கையில் இருக்கிறதா அப்படிங்கிறத தமிழகத்துக்கு கொண்டு போய்விட்டார்களான்னு என்ன அடுத்தோம்னா இந்த சீஃப் செக்ரட்டரி எடுத்து வேற எங்கேயாவது பாஸ் பண்ணிட்டாரா தமிழ்நாட்டில் சொந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாரான்னு அர்த்தம் அவ்வளோதான் நவீன் பட்நாயக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம் இவருக்கு வீடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அந்த அர்த்தத்தில் கேட்டால் எட்டு கோடி தமிழர்களை எப்படி செய்வதா எட்டு கோடி தமிழர்களை இப்படி செய்வதா எட்டு கோடி தமிழர்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னா மொத்த இந்தியா கேவலமா பேசினது சார் ராஜீவ் காந்தி கொலை பண்ண போது சந்திரசேகர் உங்க கவர்மெண்டே கலைச்சார அப்ப நீ கட்சி கலைச்சிருக்க வேண்டாமா அப்ப இந்திரா காந்தி அந்த சர்க்காரியா ஊழலை போட்டு உங்களை வந்து விஞ்ஞான ஊழல் என்று இந்தியா முழுக்க சொன்னார்கள் அப்போ உங்களுக்கு எட்டு கோடி தமிழருக்கு தலை தொங்கலையா முள்ளிவாய்க்கல் முள்ளிவாய்க்கு ஒன்றரை லட்சம் பேர் சார் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க மழை நின்றும் தூவாங்க அது தூவாரம்னு சொன்னீங்க நீங்கள் மழை நின்று விட்டால் தூவானம்னு சொன்னீங்க அப்போது ஒன்றரை லட்சம் பேர் கொண்டு போகும்போது உங்களுடைய தமிழனுடைய இனம் இதாக இல்லையா அதனால அரசியலில் அனாதைகள் கடைசியில் கையில் எடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்றது இயல்பான ஒரு விஷயம் ஆக திமுக ஒரு தன்னுடைய ஆயுதமாக வைத்து கொண்டிருக்க எது கேட்டாலும் நீட்டு தமிழன் உடனே பேசிடுவேன்டா நான் என்ன கேட்குறேன் மற்ற மாநிலத்திலெல்லாம் நீட் எழுதத்துக்கு தகுதி இருக்கும்போது அந்த மாணவர்கள் புத்திசாலியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் புத்திசாலி இல்லைன்னு தானே அர்த்தம் சரி நீ தமிழனுங்க எதுக்கு பெருமை விடனா தமிழில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறான்னு சொல்லுங்க அப்போ தலைமுடியே வேண்டாமா அனிதாவை கொன்றதே மோடி தான் அப்போ சொன்னாங்க நீட்டு நாள் தான் அவங்க சார் அப்போ தமிழ்நாட்டில் தமிழில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்கு நூறு வந்து எட்டு பேர் தான் இந்த முறை எடுத்திருக்காங்கங்கிற எட்டு பேர் தான் நூறு எடுத்திருக்காங்க பாஸ் பண்ணவங்க நாற்பத்தெட்டாயிரம் ஒரு கணக்கே வருது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே வர்றதில்லையே வர்றதில்லையே நாற்பத்தெட்டாயிரம் வரலையே அதனால் தமிழ்நாடு ரொம்ப கேவலமான நிலமையில் இருக்குது நீங்கள் அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள்ன்றதுதான் என்னுடைய விஷயம் சரி கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் அண்ணாமலையார் சார் தமிழன் தானே இவங்க கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் லக்னோவில் படித்தார் ஏதோ பண்ணார் ரைட்டு அண்ணாமலை என்பது கர்நாடகத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மீடியாக்களே தமிழன் கர்நாடகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார் சிங்கம்னு பேர் கொடுத்ததே தமிழ்நாடு மீடியா தான் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை கன்னட மீடியா கொடுத்ததான்னு எனக்கு தெரியலை செங்காவும் அப்படின்னு அண்ணா அப்படின்னா அண்ணா உங்களுக்கு டக்குன்னா ரஜினி பக்கம் போகிறாரு பிஜேபி பக்கம் போகிறாருன்னு உடனே ஆஹா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு அப்போது இன்றைக்கி இந்தியா உளுக்கும் சுற்றிட்டு இருக்கிறாரு தயாநிதி மாறனுக்கு ஒரு ஆப்பு இருக்குது யூ அண்டர் எஸ்டிமேட்டிங் தயாநிதினு கேட்குறாரு இவர் யார் ஆர் யூ ஓவர் எஸ்டிமேட்டிங் கேட்குறாரு இந்த தயாநிதி ஆ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன இருக்குன்னு நான் பார்ப்போம் அதனால் என்ன ஒரு விஷயம் உள்ள வருகிறதுனால அண்ணாமலை போன்ற தமிழர்கள் இவங்களுக்கு பெருமையாக தெரியலை ஆண்டிமுத்தி ராஜா போன்ற திருடர்கள் பெருமையாக தெரிகிறார்கள் இந்த நாட்டினுடைய தேசத்துக்காக பண்ண நம்மளுடைய இராணுவம் பெரியாது தெரியலை ஆனால் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கொண்டு கொலை பண்ண எல்டிடி பெருசாக தெரிகிறது அதனால் இவர் தமிழர்னு சொன்னாலே அவமானத்தை தான் தமிழன் என்று சொல்லுகிறாருன்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இந்த சிஎம்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு சார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வேலிடிட்டியும் கிடையாது ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு செய்தி இல்லை எல்லா நேரத்துலேயே இருந்திருக்கு அதனால் இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுடைய கேள்விக்கு ஸ்டாலின் தேர்ந்து பதில் வரட்டும் அதுக்கப்புறம் இதை நாம் திருப்பி பேசலாம் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஒரு ஹப்பு போல தமிழகம் இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூரில் நடைபெற்றது அது பல கட்ட விசாரணை நடந்தது அவங்க சரியாக எவிடன்ஸ் இல்லை ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு தான் எங்கே பார்த்தாலும் தென்னாங்க கடைசியில் கொல்கட்டாவில் முசாஃபிர் உசைன் ஷாஹிப் அப்துல் மதீனா தாஹா அப்படின்னு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த ராஜேஷ் உங்களுக்கு பாராட்டு ராஜேஷ் நல்ல பேர்லாம் கரெக்டாக சொல்கிறா அந்த இருவருடைய விசாரணையில் அவங்களுக்கு சொன்ன பல விஷயங்கள் பல திடுக்கடும் விஷயங்கள் இருந்தன என்னென்னா அதில் அவங்களுக்கு ஏற்கனவே பல குற்றச்செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க அவங்களோடு இருந்தவங்கள்லாம் நம்ம பாடி சுரேஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எஸ்எஸ்ஐ வில்சன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஸோ அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஸோ அந்த அடிப்படையிலே அவங்களுக்கு கிடைத்த பல தரவுகளை வைத்து என்ஐஏ பல விசாரணைகளை தொடங்கி வந்ததில் இப்போ நேற்று ஒரு பதிமூணு இடங்களில் ரைடு பண்ணாங்க அதில் முக்கியமான ஒரு ரைடாக பார்க்கப்படுவது கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே பணியாற்றக்கூடிய இரண்டு மருத்துவர்களை வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்க இவங்க என்னடன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஒரு விஷயம் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புலையும் இருந்தாங்கன்னு சொல்லி பசவேஸ்வராக் காவல்துறையில் இவங்கள் மீது வழக்கு இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வந்து இருந்தாங்க அவங்க ஆனாங்க அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையெல்லாம் விதிக்கப்பட்டது அதில் ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாங்கள் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரால் சரி நீங்கள் படிங்க அப்படின்னுட்டதில் அவர்கள்தான் இரண்டு இந்த இரண்டு மருத்துவர்கள் இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து அவங்க அவுசர்ஜனாக அந்த மருத்துவமனையில் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் ரைடு பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தொடர்பு இருக்குது இந்த பயங்கரவாதிகளை பற்றின அறிமுகம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த ரைடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் கோயம்புத்தூரை ஒட்டி தான் நடந்திருக்கு இந்த ரைடு ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு கார் தற்கொலைப்படை குண்டுவெடிப்பு நடக்க இருந்தது சிலிண்டர் குண்டு சிலிண்டர் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது அப்புறம் மேங்களூரில் குக்கர் குண்டுவெடிப்பு நடந்தது அவர் வந்தும் கோயமுத்தூர் வந்துட்டு போனார் இப்படிங்கிற பல சம்பவங்கள் தமிழகத்தை சுற்றியே நடந்திருக்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த குறிப்பாக இந்த இரண்டு உசைன் ஷாஹிப்பும் மத்தீன் தஹாவும் ட்ரிப்ளிகேனை உள்பட தங்கிட்டு போயிருக்காங்கிற செய்தியும் கூட ஏற்கனவே வந்தது தமிழ்நாடு இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய சொர்க்கமாக இருக்கிறது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் இந்த எண்ணெயே உருவாக்கப்பட்டதற்கு காரணமே மாநில அரசுகள் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றன ஓட்டு வங்கிகளுக்காக இருக்கின்றனங்கிறதுனால தான் எண்ணெயை இன்றைக்கு புகுந்து அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கோயம்புத்தூரில் நடந்தது நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் என்றே பொய் சொல்லி கொண்டிருந்தீர்கள் அது வந்து ஒரு விபத்து போல விபத்து போல சொல்லி அதுக்கு அண்ணா அவங்கள்ட்ட சண்டையை போட்டு அதை போட்டு நீங்கள் அதுக்கு அதை ரெண்டு பேர் கேள்வி கேட்கறதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டில் போய் அசிங்கமானி வாபஸ் நீ மன்னிப்பு கேளுன்னெலாம் கேட்ட அந்த ரெண்டு அயோக்கியர்களும் இன்றைக்கி எல்லாரும் வாங்கி கட்டு கொண்டு இருக்கிறார் அவங்களே இன்றைக்கி திமுக எடுத்து கேள்வி கேட்க முடியலை பாய் கேள்வி கேட்டவர் தான் உள்ளே இருக்காங்க கேள்வி கேட்டாலும் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பயங்கரவாதத்தினுடைய ஒரு சொர்க்கமாக இப்போ தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே அதிகமாக அடிபடுவது மண்ணடி மண்ணடி அதிகமாக நிறைய சர்ச் நடக்குது சென்னையில் இதை விட்டால் திருவிளைக்கேனில் இப்போ சர்ச்சை நடந்திருக்கு இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மீண்டும் 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 எந்த குற்றவாளி எங்கே நடந்தாலும் மங்களூர் குற்றவாளின்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது ராமேஸ்வரம் கஃபே குற்றவாளின்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது கோயம்புத்தூரில் நடந்த குற்றம்னா கோயம்புத்தூருக்கு சம்பந்தம் இருக்குது அதனால் கோயம்புத்தூரே நீங்கள் செல்வராஜ் கொலையிலேருந்து இன்னும் வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து அந்த பயங்கரவாதிகளுடைய ஹப்பாகத்தான் இருக்கிறது அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது அதனால் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு இடத்துல ரைடு பண்ணியிருக்காங்க பன்னெண்டு இடத்துல பண்ணியிருக்காங்கங்கிறது இது ஆச்சரியமான விஷயமாக தெரியலை எனக்கு இங்கே என்ன பெரிய விஷயம் வருதுன்னா இலங்கைக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு சார் ஐஎஸ்ஐக்கலை சார் இளைஞனுடைய சர்ச்சு குடிவெண்டுலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எந்த வகையிலெல்லாம் இவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது என்பதை அப்போ இந்த நெட்ஒர்க்கில் இங்கே இருக்கிற இந்த சோக்காலு தமிழ் இயக்கங்களுக்கு சம்பந்தம் இருக்கான நமக்கு சந்தேகம் வருகிறது அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தலைகீழ தொங்க போட்டு நடத்த வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் தான் இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெயர்களும் அடிபடும் இப்போது ஜாஃபர் சாதிக்கு வந்து நீங்கள் மெல்ல ஓரம் கட்டிட்டீங்க அப்போ அமீருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு தெரிகிறது இவர்கள் வந்து எப்படி வந்து பாலிவுட்டை வந்து ஒரு காலத்தில் இவர் வைத்து கொண்டிருந்தாரோ அந்த மாதிரி இவங்களும் பாலிவுட் ஹோலிவுட்டை இவங்க வைத்து கொண்டிருந்தார்கள் தான் ஒரு அமீரோ ஒரு இவங்களோ அதில் சந்தேகமெல்லாம் நமக்கு கிடையாது ஜாஃபர் சாதிக்கோ வைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ இவர்களுக்கு அரசியல் தொடர்பு இவருடைய பணம் பயங்கரவாதத்துக்கு போனதா இல்லையானா பயங்கரவாதத்துக்கு போயிருக்குன்னு தெரியுது அப்போ பயங்கரவாதத்துக்கு ஜாஃபர் ஷரீஃபினுடைய ஜாஃபர் சாதிகனுடைய பணம் போயிருந்ததுன்னா பயங்கரவாதத்துக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா இருக்கேன் எப்படி தெரிய இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதனால் இந்த பயங்கரவாதிகள் என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் இங்கே சேர்ந்து வருகிறது என்ன ஆகுது நீங்கள் அவர் இப்போது அரெஸ்ட் பண்ண உடனே அவர் டிசோசியேட் ஆகிடுறாரு தவிர இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வரை காப்பாற்றுகிறதா அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா காப்பாற்றினதுனால சிலிண்டர் வெடிப்புன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்தது அதனால் தமிழகத்தில் சில ஏரியாக்கள் மண்ணடி திருவள்ளிக்கேணி கோயம்புத்தூர் இன்னும் ஈரோடு திருப்பூர் ஈரோடு திருப்பூரில் அந்த நீங்கள் மசூதிகளில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்த்து பல மசூதிகள் இன்றைக்கி என்ன தகவல் வருதுன்னா பல மசூதிகள் இன்றைக்கி ஜமாத் கண்டுள்ள இல்லை பயங்கரவாதிகள் கண்ட்ரோலில் தமிழகத்துலேயே இயங்குகிறது அப்படின்னா அடுத்த கண்ட்ரோல் வருது இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போகாமலாம் இருக்காது அப்போது தமிழ்நாடு போதைப் பொருளால் அழிந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கொலை கொள்ளையால் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பயங்கரவாதத்தால் அழிந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு டிராவிடியன் ஸ்டாக்ஸால் அழிந்து கொண்டிருக்கிறது அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட இன்னைக்கு ஐந்து கேள்விகளுக்குமே தமிழகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒரு தொடர்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தா தமிழகம் ஒரு பேராமீட்டர்னு பார்த்தா தமிழகம் எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி எறிய போட வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் கீழே இருக்கிறது என்பதைத்தான் இது எல்லாம் காமிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திருவனந்தபுரத்துடைய எம்பி அவர் பேசக்கூடிய ஆங்கிலமே ஒரு அலாதியானதும்பாங்க ஏன்னா அவர் பேசின பிறகு அதில் வந்து நம்ம டிக்ஷனரியில் போய் அதோட மீனிங்கை போய் பார்க்கணும் சார் அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸி யார் சார் உண்டா சொல்லுங்கள் ஆ அதான் என்ன அவர் பேசுவது மட்டுமல்ல இருக்காங்க உங்களுக்கு அதுதான் அவருக்கு ஃபேன்ஸும் நீங்கள் சொல்றது மாதிரி அவருக்கு அதிகம் ஸோ எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அரசியல்வாதி பல நேரங்களில் அவர் இந்த தேசம் வைத்து பார்க்கும் பொழுது பல நேரங்களில் உண்மையும் பேசுகிறார் குறிப்பாக ராகுல் காந்தி மாதிரி வெளிநாடுகள் போய் இந்தியாவை வந்து கொச்சைப்படுத்துவது இல்லை சிதம்பரம் எப்படி யூகேல போய் மீண்டும் இங்கிலாந்துக்கே அடிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது மாதிரி அவர் சொல்ல பராக பாரத் பிரைடை தான் அவர் வெளிநாடுகளில் பேசிக்கிறாங்க அந்த வகையில் அவரை நாம் பாராட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தான் சசிதரூர் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு டச்சு ஒரு ஊடகத்தை அதோடைய யூடியூப் சேனலுக்கு பேச ஒரு வீடியோவாக ஒரு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு சிம் செபாஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஜர்னலிஸ்டை அந்த இன்டர்வியூர் கொடுத்துருக்காரு அதில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் அது மிகப்பெரிய சந்தேகத்திற்கு இடமின்றி மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜம்மு காஷ்மீருடைய தேர்தலில் அவர்கள் அவ்வளவு தில்லுமுள்ளுகளை செய்தார்கள் அப்படின்னு அவர் டிம் செபாஸ்டின் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனா நீங்க வந்து ரிக்கிங் பண்ணீங்க பேலட் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டீங்க எதிர்கட்சி ஆட்களை எல்லாம் நீங்கள் சிறைப்படுத்தினீர்கள் தோத்த ஆளை ஜெயிச்சதாக அறிவிச்சிங்க அப்படின்னு ஸோ அந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காங்கிரஸும் இப்போ ஃபருக் அப்துல்லா தலைமை தேசிய கட்சியும் இருந்தாங்க இவங்க வந்து எம்யூஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்காக இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகளை செய்தார்கள் அப்படிங்கிறது ஒன்று இந்த தில்லுமுள்ளுகளினால்தான் இளைஞர்கள் கையில் ஆயுதங்கள் ஏந்த வேண்டிய சூழல் வந்தது அப்படிங்கிற செய்தியை நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது இப்பொழுது இந்த வீடியோ இது ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோவாக இருந்தாலும் இது தேர்தல் காலம் என்பதனால் பரபரப்பாக வைரலாகிருக்கு இந்த செய்தி இப்படி பார்க்கறது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு குடும்ப கட்சிங்க எண்பத்தி ஏழுலையும் சரி இன்றைக்கும் சரி காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சிங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அப்புறம் இந்த குடும்ப கட்சிகள் ரெண்டாவது நேரு காலத்துக்கும் ஷேக் அப்துல்லா காலத்துக்கு இருந்தால் அதே டைம் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கும் காங்கிரஸுக்கும் இருந்தது இது ஒரு குடும்ப உறவு அது ஒரு குடும்ப உறவு அந்த குடும்ப உறவு என்ன பண்ணிட்டு இந்த முஸ்லீம் யுனைட்டட் ஃப்ரெண்டுன்னு ஒன்று வரும்போது அதை எப்படி தட்டுவது அப்படின்னு யோசித்தாங்க சார் ஜனநாயக ரீதியாக இஸ்லாமியர்கள் ஒட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரெண்ட்னு ஒன்று வந்தால் வரதில் அதில் ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இருக்க மாதிரி தெரியல ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக அதை தடுத்தீங்கன்னா தேசத்துக்காகவும் உள்ள இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்துருவாங்கிறதுக்காக தடுக்கலை ரெண்டு குடும்பம் நேரு ஷேக் அப்துல்லா குடும்பம் மீண்டும் அந்த காலத்தில் ராஜீவ்காந்தி ஃபருக் அப்துல்லாவை மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ராகுல் காந்தி ஃபருக் உமர் அப்துல்லா மாதிரி இருக்கலாம் இதுதான் அந்த வரலாறு அந்த குடும்பம் 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 அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநில மக்களுடைய ஜனநாயக உரிமையை பறித்தார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்றைக்கி ஓட்டு பெட்டியே தூக்கிட்டு போனாங்க இன்றைக்கி பேலட் பாக்ஸ் வேணும்னு ஏன் கேட்குறாங்க இவங்க எங்கன்னா பேலட் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படி பேப்பரை போட்டு எரிச்சிடலாம் அப்படி கொட்டலாம் கொட்ட ஒரு தீயை வைச்சா முடிஞ்சு போயிடுது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினெலாம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் பேலட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்படி பண்ணதுனால இன்னைக்கு அந்த பகுதியினுடைய சீனியர் முஸ்லீம் லீடர் பீப்புள்ஸ் கான்பரன்ஸனுடைய அந்த சைடு லோன் லோனேன்னு சொல்றாங்க லோன் எல் ஓஎன்ஏன்னு வருது அதுக்கு லோனையா லோனா நம்ம பார்த்துக்கலாம் அவர் என்ன சொல்றாரு காஷ்மீருக்குள்ள பயங்கரவாதம் இப்போ வந்தது என்றால் துப்பாக்கிகள் இப்போ வந்ததுன்னா முந்நூற்றி எழுபது வந்ததுனால வந்ததுன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லை முந்நூற்றி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருக்கு எண்பத்தி ஏழில் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சியும் சேர்ந்து ஜனநாயகத்தை கொலை செய்ததனால் அன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு கோபம் வந்தது அவர்கள் ஆயுதத்தை கையில் ஏந்தினார்கள் அப்படிங்கிறாங்க சார் ஆயுதத்தை எங்கு கையில் ஏந்தினார்கள் நீங்கள் வரலாறு படுத்தாலும் இந்த ஜனநாயகவாதிகள் ஜனநாயகத்தை கொலை செய்த இடத்துலருந்து ஆயுதம் கையில் வந்திருக்கும் அது நக்சல் எடுத்த இடமா இருக்கலாம் அது பயங்கரவாதி எடுத்தால இருக்கலாம் ஒரு இடத்துல இந்த ஜனநாயகம் எங்கே அப்யூஸ் ஆகியிருக்கோ அந்த இடத்துல ஆயுதம் வந்திருக்கும் அப்போ எண்பத்தி ஏழில் அந்த ஆயுதம் வந்ததுக்கு காரணம் அப்படிங்க அப்போது காஷ்மீரை இந்தியாவிலேருந்து வர வேண்டிய காஷ்மீரை யுனைட்டட் நேஷனில் கொண்டு போய் கெடுத்ததும் நீங்கள் அமைதியாக இருந்த எண்பத்தி நாலில் பண்டிட்டுகளெல்லாம் அடித்து கொலை செய்த அனுப்பப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்ததும் நீங்கள் எண்பத்தி ஏழில் முஸ்லீம் யுனைட் ஃப்ரெண்டு நான் என்ன சொல்கிறேன் அது பெரிய முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரெண்டு ஒரு டேஞ்சராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்போ காஷ்மீரி பண்டிட்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும் அதை எண்பதுகளில் காஷ்மீரி பண்டிட்கள் விரட்டப்படுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு குரல் கொடுக்காமல் இவனை எப்படி நயவஞ்சகமாக ஜெயிக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன என்ன தேவைன்னா உங்களுக்கு இஸ்லாமியர் தேவை இஸ்லாமிய ஓட்டு தேவை ஆனால் முஸ்லீம் யுனைட்டட் ஃப்ரெண்டு வேண்டாம் பண்டிட்டுகளை அங்கே விட்டு அப்பிறப்படுத்ததை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னா எந்த மாதிரி மனநிலையில் காங்கிரஸ் இருந்திருக்கிறது காங்கிரசனுடைய மனநிலை என்பது ஊரை அடித்து உலையில் போட்டுட்டு தான் சுகமாக இருக்கணுங்கிறதானே இதை காமிச்சிருக்கிறது இந்த லீடர்ஸ் எல்லாம் எங்கே போய் உட்காந்து கொண்டாருந்தாரே இன்னைக்கு ராகுல் காந்தி வெளிநாட்டெலாம் போய் உட்கார மாதிரி ஃபரூக் அப்துல்லா அங்கே போய் உட்கார்ந்தாரு ஒமாரா அப்துல்லா அங்கே போய் உட்கார்ந்தாரு இவர்களெல்லாம் இஸ்லாமிய வேல்யூ பேசுகிறதுக்கு கூட ம தகுதி இல்லாதவர்கள் தானே அதனால் சசி தரூர் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டதுக்கு அவரை பாராட்டணும் தரூர் பழைய இடத்துல ஆக்சுவலாக அவர் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா எப்படி கொள்ளையடிக்கப்பட்டதுங்கிறத காங்கிரஸ் கட்சி காரணம் எவனும் சொல்லாதது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க துலாபாரம் கொடுத்து பத்மநாத சாமி கோயிலில் எல்லாம் பண்ணார் ஏதோ ஒரு இடத்துல நான் வேடிக்கையாச்சோன்னா அவர் ஃபேன் அப்படி இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சியில் கூட காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து எலெக்ஷனில் நிற்க முடிஞ்சு ஏன்னா ஜிதேந்திர பிரசாத் எலெக்ஷனில் நின்னாரு நின்னது அவர் கதி என்ன ஆச்சுங்கிறத நம்ம பாத்துக்கொண்டிருக்கிறோம் சீத்தாராம் கேசரி நின்னாரு அவர் கதி என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இவரை குருவாயூரப்பன் காப்பாத்திட்டாருன்னு சொல்றீங்களா ஆமா 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 அதுல சந்தேன் கிடையாது ஆனா எலெக்ஷன்ல நின்னது மல்லிகார்ஜுன கார்கேங்கிறதுனால இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இனிமே குடும்பத்தில இருந்து விற்க முடியாதுங்கிறதுனால அப்படி வச்சிருக்கலாம் ஆனா எலெக்ஷன்ல நிக்க முடியும் அப்படிங்கிறத அதாவது முதல் குடும்பத்தை தாண்டி தான் எலெக்ஷனில் நிற்க முடியும்னு காமிச்சது ஒரு சசிதரூர் அதனால் சசிதரூருக்கு சில சிறப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார் இதிலேருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா பயங்கரவாதத்தை அதாவது வேடிக்கையாக சொல்லுவாங்க இந்த டைனஸ்டிஸ் பற்றி ஒன்று சொல்லுவாங்க இலங்கை தமிழர் எல்டிடியை வளர்த்து விட்டது ராஜீவ்காந்தி காலிஸ்தானை வளர்த்து விட்டது இந்திரா காந்தி பயங்கரவாதிகளை இது இதையே வளர்த்து விட்டது இஸ்லாமிய ஜிஹாத்தியை வளர்த்து விட்டது நேரு அப்படி அதாவது காஷ்மீரை பலி கொடுத்தது கேஷ் காஷ்மீர் நிரந்தர பிரச்சனை எல்டிடி நிரந்தர பிரச்சனை காலிஸ்தான் நிரந்தர பிரச்சனை இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா இந்த டைனஸ்டி பண்ணாங்க நேரு காஷ்மீருக்கு பண்ணார் இவர் எல்டிடிக்கு பண்ணிணார் இவர் இந்த காலிஸ்தானுக்கு பண்ணித்து இப்படி தங்களுக்காக இந்த நாட்டில் பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி கொடுத்த டைனஸ்டிக் காங்கிரஸ் அதைத்தான் சசிதரூரனுடைய இந்த ஒரு விஷயத்துலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் காங்கிரஸ்ங்கிறது இந்த அஷ்டராஜர் நரசிம்மராவ் ஒரு பத்து நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதில் அவர் போடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல யோகி தான் சிஎம் பிஎம்மா வருவார் யோகிக்கு அப்புறம் அண்ணாமலை வில் டேக் ஓவர் எஸ் பிஎம் யோகி பிஎம்மா இருக்கும்போது சிஎம்மா அண்ணாமலை இருக்கிறதுக்கான சார்ட் இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்லிட்டே வராரு அப்போ அந்த அம்மா கேட்குது அந்த இன்டர்வியூ பண்ணுற அம்மா கேட்குது அதெல்லாம் சரி சார் வாட் வாட்டபோட் காங்கிரஸ் அப்படின்னு கேட்டால் காங்கிரஸை பற்றி அந்த அம்மா அவர் சொல்கிறார் பிரியாங்காத்தை கொடுத்தா காங்கிரஸ் டிஸின்டிகரேட் பண்ணாமல் வேணால் காப்பாற்றலாம் அது இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் கேட்டாங்க அந்த அம்மா கேட்குது சே அதெல்லாம் ரைட்டு இந்த ப்ரோ பாரத்தாக காங்கிரஸ் இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போது நரசிம்மர் அவர் பதில் சொல்கிறாரு ப்ரோ பாரத் என்பது காங்கிரஸ் பிஎன்ஏலையே இல்லை அவர் சொல்கிற வார்த்தை புரோபாரத்ங்கிறது நான் வந்து ஒரு அஸ்டாலஜிக்கை ப்ரடிக்ட் பண்றேன்னு தவிர நான் அரசியல் பேசக்கூடாது ஆனால் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் இதுக்கு பதில் சொல்றேன் புரோபாரத் என்பது காங்கிரஸ் டிஎன்ஏ இல்லை என்னைக்கு நேரு காலம் தொட்டு புரோபாரத் என்பது காங்கிரஸ் டிஎன்ஏ இல்லை இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ரொம்ப ஆபத்தான கட்சி காங்கிரஸ் இதுவரை சிறப்பான கருத்திகளை குறிமைக்கு நன்றி சார் நன்றி ராஜேஷ் இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ் ஜெய் ஸ்ரீ